உலகம் முழுக்க பரவி இருக்கும் குமுதம் பக்தி நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு பக்தியோட குமுதம் பக்தியோட ஒரு சிறப்பான நல்ல கேள்வி அமாவாசையில் பிறந்தவர்களாக அதிர்ஷ்டம் கட்டவர்களா பொதுவாகவே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று இவரது நீங்களாவது அதிர்ஷ்டம் கட்டவர்களான ஒரு நேர்மையாக கேட்டீங்க வேறொன்றை பொருத்தி சொல்வார்கள் அமாவாசையில் பிறந்தவர்கள் இந்த குணம் உள்ளவர்கள் இவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான இமேஜ் கூட அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் உண்மையிலேயே கிடையாது இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படவே இல்லை இது ஏன் இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒளி கிரகங்கள் நான் இல்லை இது சரியான வார்த்தை இல்லை மூல நூல்களிலேயே பெரிய அளவில் நல்ல விதமாக இருக்கிறது மூல ஒளி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திரர்கள் எந்த ஒரு ஜாதகத்திலும் வலுவிளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வலுவிளக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அமாவாசைன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதாவது அம்மாவாசையில் பிறந்திருந்தால் அவர் அதிர்ஷ்டம் கட்டவரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஏன்னா அமாவாசை தான் சந்திரன் இருளடைந்து போகிறார் அதாவது அமாவாசை என்று சந்தனுடைய ஒளி முழுவதுமாக மறைந்த நிலையில் அன்றைக்கு பாருங்க அமாவாசை இன்றைக்கு உலகமே இரவில் இருட்டாகத்தானே இருக்கிறது ஆக ஒளித்தன்மை தேவைப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு இருள் தன்மையான கிரக சூழ்நிலைகளில் அவன் பிறக்கும் பொழுது அவன் ஒரு நிலையில் அமாவாசையில் பிறந்தவன் இந்த குணத்தை கொண்டவனாக இருப்பான் அவன் அதிர்ஷ்டம் கொண்டவராக இருக்க முடியாது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணிக்கிறோம் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி விதியை விட விதி விலக்குகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த சாஸ்திரத்தில் அமாவாசை என்று அவர் பிறந்திருந்தாலும் கூட அங்கே சூரிய சந்திரர்களை ஒளிப்படுத்துகின்ற விதமாக எப்பொழுதும் சூரியனோடையே இயங்கிக் கொண்டிருக்கின்ற சுக்கிரன் அங்கே சேர்ந்திருந்தால் அந்த தோஷத்திற்கு நிவர்த்தி அமாவாசை தோஷத்தில் பிறந்து மிகப்பெரிய உயர்நிலை அடைந்தவர்களுடைய எத்தனையோ ஜாதகங்களை இப்போது என்னால் சொல்ல முடியும் சமீபத்தில் நம்முடைய நம்மகிட்டே இருந்து மிகப்பெரிய முதுபெரும் தலைவராக தலைவராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து வயது காலம் வாழ்ந்து எழுபது ஆண்டு காலத்திற்கும் மேலாக நம்முடைய இந்திய அரசியலின் அச்சானியாக இருந்து நம்முடைய தமிழக முதல் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரையா அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவர் அம்மா சில பிறந்தவர் அவருக்கு இல்லாத ஒரு அமைப்பாக இப்போது நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் அமாவாசையில் பிறந்தவர் ஆனால் என்ன இந்த அமாவாசையில் பிறந்த இவர்கள் சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருக்கின்ற நிலையில் நான் அடிக்கடி கொண்டு குறிப்பிடுகின்ற சிவராஜ யோகம் என்கின்ற சூரியனை குருபார்த்த யோகம் சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற சந்திரனையும் சூரிய சந்திரர்கள் எப்பொழுது ஒரு நிலையில் ஒளி இழந்தாலும் குரு சுக்கரன் வளர்வறை சந்திரன் போன்ற வளர்வரை சந்திரன் அமைப்பு இங்கே வராது சூரியன் சந்திரன் இணையும் போது அங்கே அமாவாசையை வந்துடுது ஒரு நிலையில் சுக்கரனும் குருவும் ஒரு நிலையில் இவர்களை பார்த்தாலோ இணைந்தாலோ இந்த தோஷத்திற்கு நிவர்த்தி அப்படின்னு தாங்க சொல்லப்படுது ஆகவே எல்லா நிலைகளிலேயும் அமாவாசையில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஆவாங்க அதிர்ஷ்டம் கெட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது கருத்து தவறு ஒரு ஒருவேளை பிறந்திருக்கிறாங்கன்னு வைங்க அவர்களுக்கு அங்கே தர்ம கர்மாதிபதியாக என்கின்ற ஒரு நிலை செயல்படும் அமாவாசை என்பது ஒரு மிகப்பெரிய நிலையில் ஒரு ஆறு மணி நேரம் ஒரு துல்லியமாக அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் அந்த இரவில் சேர்ந்திருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு இருள் தன்மையாக கொண்டதாக இருக்கும் அவர்கள் அதிர்ஷ்டம் கெட்டவர்களா அப்படின்னு சொல்றதை விட அவர்கள் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையருடைய உதவிகள் கிடைக்காது அப்படிங்கிறத வேணால் ஒரு ஒரு கருத்தாக எடுத்துக்கலாம் ஏன்னா சூரியனும் தன் சூரியன் தந்தையையும் சந்திரன் அம்மாவையும் குறிக்கக்கூடியவர் அமாவாசை திதியில் பிறந்து அதே நேரத்தில் நான்கும் ஒன்பதும் வலுவிழந்து ஜோசியத்தில் ஸ்பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு அமைப்பிற்கு இணையமைப்பு துணை அமைப்புன்னு மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதாவது நம்முடைய இயற்கை நமக்கு இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் என இரட்டை இரட்டையாக கொடுத்திருப்பதை போல ஜோதிடத்தில் மூன்று மூன்றாக கொடுத்திருக்கும் ஒன்று கெட்டால் இன்னொன்று மெயின் அதாவது முக்கிய அமைப்பு கெட்டால் இணை அமைப்பை பார் இணையும் கெட்டால் துணை அமைப்பை பார்னு மூன்று முக்கிய விஷயங்கள் வரும் இதைத்தான் நான் வந்து ஆதிபத்தியம் அதாவது பாவகம் பாவகாதிபதி காரகம் என்று சொல்லுவேன் ஆகவே இந்த நிலையில் அமாவாசை என்று பிறந்தால் அவருக்கு இயல்பாகவே தாய் தந்தையருடைய உதவிகள் இல்லாமல் போகும் என்பது ஒரு விதி இந்த விதிக்கு மாற்று விதியாக நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எப்படி இருக்கிறார்கள் அதனை அடுத்து நான்காம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து இந்த மூன்றும் வலுவிழந்த தான் அவர்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியுமே தவிர சர்வநிச்சயமாக நிச்சயமாக அமாவாசை திதியில் பிறந்தாலே அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் நீங்கள் சொல்லிட முடியாது அதே நேரத்தில் இந்த அமாவாசை அமைப்போடு சுக்கிரன் அங்கே ஊடே இணைந்தால் இந்த அமாவாசை தோஷம் மட்டுப்படுகிறது இந்த சுக்கிரன் சூரியனுடன் இணைந்திருக்கிறாரா சந்திரனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறாரா என்கின்ற டிகிரி கணக்கை பார்த்து இந்த இருவரில் எவர் பலமாக இருக்கிறார் என்பதை பார்த்தும் பலனை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் இவர்கள் இருவரையுமே குரு பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எதிரே இருந்து பார்க்கிறார் அல்லது ஐந்து ஒன்பதாம் இடங்களிலிருந்து பார்க்கிறார் என்றால் அந்த அமாவாசை பௌர்ணமியாக மாறிவிடும் என்பதையே சொல்லிவிடலாம் உதாரணமாக கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தில் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வைகாசி மாதம் அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் இணைகின்ற அமைப்பில் அவர் பிறந்தவர் அவருக்கு அந்த சூரிய சந்திரர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்து சிவராஜ யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவனாகும் அரசனாகும் அமைப்பு இருந்த காரணத்தினால்தான் அவர் நம்முடைய மாநிலத்தில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் இதை போல அரசியல் உயர்வு கொண்டவர்கள் அமாவாசை திதியில் பிறந்து குறுபார்க்க பிறந்தவர்கள் இப்போது கூட நம்முடைய இந்திய அரசியலில் நிறைய பேர் அடையாளம் காட்ட முடியும் ஆகவே தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடிய சூரியன் இங்கே சுபத்துவமாக சுக்கரனோடு இருந்து அல்லது குருவால் பார்க்கப்பட்டால் அந்த இடத்தில் அமாவாசை திதியில் பிறந்த தோஷம் கண்டிப்பாக மட்டுப்படுகிறது ஒரு இடத்துல ஒரு யோகத்தில் ஒரு திதியில் பிறக்கிறதுனால மட்டுமே பலன்கள் நடந்து விடுவது இல்லை ஒரு நிலையில் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அமாவாசை தோஷமாக இருந்தாலும் கூட அது ஆதிபத்திய ரீதியாக தர்மகர்மாதிபதி என்கின்ற ஒன்பது பத்துக்குடியவர்கள் இணைகின்ற ஒரு யோகத்தை தரும் என்பதால் சந்திர திசையும் சூரிய தசையும் நல்லாவே இருக்கும் ஆகவே எல்லா நிலைகள்லையும் எந்த லக்னத்திற்கு இவர்கள் எங்கே இணைகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் ஒரு சூரியனும் சந்திரனும் வலுத்த யோகக்காரர்களாக குருவின் அணி லக்கணங்களுக்கு வருவார்கள் அப்போ அந்த குரு அணி லக்கணங்களுக்கு கேந்திரத்திலோ கோணத்திலோ இந்த அமாவாசை தொடர்புகள் ஏற்பட்டால் பாவக ரீதியாக தாய் தந்தை போன்ற அமைப்புகள் சிறிது குறைவுபட்டாலும் கூட அவர்களுடைய ஆதிபத்திய ரீதியாக சில நன்மைகள் கண்டிப்பாக இருந்தே தீரும் ஆகவே எல்லாவற்றிலும் விதி மற்றும் விதி விளக்குகள் என்பதை கொண்ட இந்த மகாபெரிய கடலான சமுத்திர இந்த சாஸ்திரத்தில் நீங்கள் பொத்தாம் பொதுவாக அமாவாசையில் பிறந்தால் ஒருவர் அதிர்ஷ்டம் கெட்டவர் அப்படின்னு சொல்லிடவே முடியாதுங்க எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் குறிப்பாக அமாவாசை அமைப்பில் சுக்கிரன் கலந்திருந்தாலோ குரு எங்கேனும் ஒரு இடத்துல ஐந்து ஒன்பது ஏழாம் இருந்து இவர்கள் இருவரையும் ஒரு சேர ஒரு நீ டிகிரி கணக்கில் ரொம்ப நெருக்கமான நிலையில் பார்த்தாலோ இந்த கண்டிப்பாக இந்த அமாவாசை தோஷம் பௌர்ணமிக்கு இணையாதாக மிகப்பெரிய அளவில் மாறும் ஆனாலும் மூல நூல்களில் இன்னொன்றையும் சொல்லிடுறேன் அமாவாசை தோஷத்தில் பிறப்பவர்களுக்கு சூரியனோ சந்திரனோ ஸ்தானபலத்தோடு இருந்தால் அந்த அமாவாசை தோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறத நம்ம மூணுகளே சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ராசியில் சூரியன் சந்திரன் இணைவது அதாவது சித்திரை மாதம் பிறந்த அமாவாசையில் பிறப்பவர்களுக்கு சூரியன் உச்சமாக இருப்பார் என்பதால் அந்த தோஷத்திற்கு நிவர்த்தி இயல்பாகவே உண்டு அது தோஷம் கிடையாது அதில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள் அதனை அடுத்து இந்த மாதம் இப்ப நான் சொன்னேன் அந்த திருக்கார்த்திகைக்கு எதிர்நிலையாக இருக்கக்கூடிய வைகாசி மாச அமாவசையில பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்சமாக இருப்பார் என்பதால் அதுவும் கிடையாது அதற்கடுத்து ஆடி மாத அமாவாசையில் பார்த்திங்கன்னா அங்கே சந்திரன் ஆட்சியாக இருப்பார் கடகத்தில் ஆகவே அதற்கும் தோஷம் கிடையாது நிறைவாக ஆவணி அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆட்சியாக இருப்பார் என்பதால் அதிலும் கிடையாது ஆக பனிரெண்டு அமாவாசைகள் வருவதில் சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த நான்கு அமாவாசைகளில் பிறப்பவர்களுக்கு புரிச்சுப்புற தொடர்புகள் இல்லை என்றாலும் கூட அங்கே ஸ்தான பலத்தின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் நன்றாகவே இருப்பார்கள் என்பதால் எல்லா நிலைகளிலும் இந்த தோஷம் கிடையாது என்பதுதான் உண்மை